வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி வந்து இரத்த மூலம் அப்படிங்கிற மிகப்பெரிய கொடூரமான ஒரு நோய். அது வந்து எப்படின்னா, இரத்த மூலம் சாதாரண மூலம் கூட வலி அந்த மாதிரி இருக்கும், இரத்த மூலங்கிறது வலியோடு சேர்ந்து இரத்தமும் போயிடும். அப்படிப்பட்ட உள்ள இரத்த மூலத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு முறைகளை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாம்பழம் இருக்குது பாருங்க, இந்த மாம்பழமாக வாங்கிக்கிங்க. பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை இருக்குது பாருங்க, அந்த கொட்டைக்கு உள்ளே இன்னொரு கொட்டை இருக்கும் பாருங்கள், அந்த தோடுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும் பாருங்கள், அந்த கொட்டையை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. இதுதான் மருந்து, வேறு ஒன்றுமே இல்லை. இதை என்ன செய்யுங்க, நல்லா பொடிசாக அடித்து நொறுக்கி பவுடரை காய போட்டுருங்க, காய போட்டு பவுடரை திரித்து வச்சுக்கிங்க. இந்த பவுடரை ஒரு சிட்டிகை அளவு எடுத்து நல்ல மோர் அல்லது தயிர் இதில் கலந்துருங்க. கலந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பொழுது அல்லது ஒரு பொழுது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இரத்த மூலம் சுத்தமாக சரி பண்ணி விட்ரும். உடனே போய் அந்த ரத்தம் வர்ற அந்த இதை பிளாக் பண்ணும் உடனே. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு மருத்துவ குணம் உள்ளது, ஆனால் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை நம்ம இன்றைக்கி தூர போடுற ஒரு நிலைமையில் தான் இருக்கோம். அந்த மாங்கொட்டையில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்புக்கு என்ன மருத்துவ குணம்னு நமக்கு தெரியல. நம்ம பழமையை மறந்ததுனால இன்றைக்கி படுற பாடு பெரும்பாடு. இன்றைக்கி மூல நோயாளிகள் படுற அவஸ்தை இருக்க பெரும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தாங்க முடியாத ரணவேதனையில் ஆப்ரேஷன் பண்ணி லேசர் பண்ணி அப்பா பாவம். அதனால் இந்த மாம்பருப்பு, இந்த மாங்கொட்டையுடைய பருப்பு, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு கேட்கலை அப்படின்னா திரிகாடி பிரமாணம் எடுத்து அந்த மோரில் கலந்து சாப்பிடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இது இரத்த பேதியையும் நிப்பாட்டும், இரத்த மூலத்தையும் நிப்பாட்டும், ரத்தம் வர்றது நிப்பாட்டும். சரி, இதை தான் நிப்பாட்டுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரத்த வாந்தி எடுப்பாங்க சிலர். அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இதை மோரில் கலந்து கொடுத்தனா ரத்த வாந்தியை சடார் நிப்பாட்டும். இதெல்லாம் பாரம்பரிய முறையில் உள்ளது. அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல நன்மைகள் உண்டாகும். சாதாரண அற்பம்னு விட்டுறாதீங்க, இதில் தான் பெரிய ரகசியங்களை இறைவன் வச்சுருக்கான். நன்றி, வணக்கம்.